பரிமலா பரிமலா அண்ணே கடவுள் கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுதல் தான் வெச்சு அது என்ன தெரியுமா கடவுளே நான் தெரிந்துட்டேன் இது நான் கோபி அண்ணே கிட்ட சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி கொடுன்னு அழுத வேண்டிக்கிட்டேன் அவர் என் பிரார்த்தனையை கேட்டுட்டாரு அண்ணே நான் தெரிந்துட்டேன் என்ன மறுச்சிருன்னு இல்ல 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 இதெல்லாம் தேவையில்ல யார் காலையும் விழ தேவையில்ல எதுவா இருந்தாலும் அவங்கவுங்க மனசுக்கு அவங்க நல்லவங்களா இருந்தா போதும் நான் நிஜமாவே தெரிந்துட்டேன் அது நீங்க நம்பணும் எப்பவுமே போய் சொன்னவனா தப்பு தப்பா பேசினவனா ஆனா இப்ப நான் சொல்றேன் எல்லாமே சத்தியம்னா என்ன நம்புங்கன்னு பரிமலா நான் எப்பவுமே கலைவாணி சொல்றத தான் நம்புவேன் இப்போ சொல்றேன் உனக்கான என்னோட அளவுகோல் கலைவாணி தான் நீ சரியில்லை நீ ரொம்ப தப்பா இருக்கன்னு கலைவாணி தான் அந்த சொல்லிட்டே இருந்துச்சு இப்போ அதே கலைவாணி தான் சொல்லுது நீ திருந்திட்டேன்னு நீ திருந்திட்டேன்னு கலைவாணி சொன்னதை கேட்ட பிறகு தான் நாங்க எல்லாரும் உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிறக்கா வந்திருக்கோம் அண்ணே நான் திருந்திட்டேன்னு தெரிஞ்சாலும் கூட நீங்க அப்படியே பேசாமலே விட்டுறலாமே ஆனா என்ன தேடி நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்களே பரிமலா தப்பு செஞ்ச ஒருத்தர் திருந்திட்டாங்கனா அது நம்ம அங்கீகரிக்கணும் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு அவங்களை உற்சாகப்படுத்தணும் திருந்தினவங்களை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா அவங்களுக்குள்ள என்ன தோணும் தப்பு பண்ணோம் அப்ப நம்மள மதிக்கல நம்ம திருந்தின பிறகும் அவங்க கண்டுக்கல அப்ப எதுக்கா நம்ம திருந்தணும்னு அவங்களுக்குள்ள தோணிருச்சுனா நீ தப்பான பாதையில போயிட்டு இருந்த இது தப்பு நீ போனது தெரிஞ்சிருச்சு தப்பான பாதையில போகவேனா நீ முடிவு செஞ்சிட்ட இப்ப நாங்க என்ன செய்யணும் நீ இப்ப போறது சரியான பாதை பரிமலா நீ இப்படியே போகலாம் நாங்க எல்லாரும் கூட இருக்கோம் சப்போர்ட்டுக்கு இருக்கோம் சொல்லணும் அத சொல்லதா இத்தனை பேர் இங்க இப்ப வந்திருக்கோம் நாங்க உன் கூட இருக்கோம் பரிமலா இனி நீ நல்ல பாதையில தான் நடக்கணும் நல்லது பண்றதோட வேல்யூ ஒருத்தங்க புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அதுக்கு அப்புறம் அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கலாத்தையும் சவுந்தலாத்தையும் ஒரு காலத்துல அவங்க வந்தாலே பயந்து ஒதுங்கி போனவங்க எல்லாரும் இப்ப அவங்க கிட்ட வலிய போய் பேசுறாங்க மனசு திருந்தின நீ இப்படி தனியா அழுதுட்டு இருக்க கூடாது எங்க கூட வா உங்க அக்கா கல்யாணத்துல நீ வந்து நிக்கணும் நீ வா பரிமலா உனக்கு வேண்டிய Dress எல்லாம் நாங்க வாங்கி வச்சாச்சு நீ வா பரிமலா எங்க எல்லாம் யாருக்குமே உன் மேல வெறுப்பு இல்ல ஏனா நீயும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தான் பழச எல்லாத்தையுமே மறந்துட்டு சிரிச்ச முகத்தோட கல்யாணத்துல வந்து நிக்கணும் சரியா என்ன சொல்றீங்க எதுக்கு இவ்வளவு சாக் ஆகுறீங்க எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு உங்க சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறோம் அப்படியா ஆமாங்க ஐயா நீங்க தான சொன்னீங்க உங்க ரெண்டு பசங்களுக்கும் ஒரு அக்கா தங்கச்சி அந்த கட்டி வைக்கணும்னு ஆமா அந்த பொண்ணு கலைவாணியோட கூட பிறந்த தங்கச்சி பேரு பரிமலா அட எல்லாமே கூடி வருதேங்க ஏன் மகதா ஓடி போயிட்டா பரவாயில்ல நான் ஆசைப்பட்ட மாதிரி அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணா எங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்துறாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே ஏப்பா பரசுராமா ஓ அபிப்ராயம் என்னப்பா எனக்கு ஓகேப்பா ஓகேவா டேய் நீ இன்னும் பொண்ணையே பார்க்கலடா ஐயோப்பா ஏற்கனவே ரொம்ப லேட்டுப்பா பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்களா உங்க பசங்கள ரொம்ப நோக அடிச்சிருக்கீங்க இருங்க எல்லாம் இருங்க பொண்ணு சொந்தனா இதுதான் கலைவாணியோட கூட பிறந்த தங்கச்சி பரிமலா மாப்பிள்ள நீங்க ஒரு தடவை பாத்துங்க ஓகேயா எனக்கு ஓகே பா ஓகே வா இங்க பார் பரிமலா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன் இன்னைக்கு உன் கல்யாணத்தை சேர்த்து நடத்திடலாம்னு இருக்கோம் இங்க பா இப்ப அங்க மாப்பிள்ள உங்களுக்கு ஓகேன்னு கேட்டனே அவர் யார் தெரியுமா கலைவாணி கட்டிக்கு போற மாப்பிள்ளையோட கூட பிறந்த தம்பி பரசுராமன் அவர் தான் உன்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு உனக்கு ஓகேயா நான் என்னென்ன சொல்றது எனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் நினைச்சு கூட பாக்கல குடும்பம்னா என்னன்னு தெரியாத அதோட அருமை பெருமை என்னன்னு புரியாத ஒரு முட்டாள்னா அப்படிப்பட்ட எனக்கு
எந்த பிடிப்பும் இல்லாம தெரிஞ்சுகிட்டு இருந்த எனக்கு ஒரு கல்யாணம், அதுவும் இப்படி ஒரு இடம்னு. என் அக்கா கூட ஒரே வீட்டுக்கு மருமகளா போறதுன்னா அதை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? பரிமளா, நீ முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா கலைவாணி சொன்னது மாதிரி நீ திருந்திட்டேன்னு நம்பி உன்னை கூட்டிட்டு வந்தோம். இப்போ ஒரு குடும்பத்துக்கு விளக்கேத்துறதுக்கு அனுப்புறோம். நீ முன்னாடி செஞ்ச தப்புகள் யார் யாரையோ பாதிச்சிருக்கலாம், ஆனா இனிமே நீ தப்பு செஞ்சேனா உன் முகத்தை கூட பார்க்காம கட்டிக்க தயார் சொன்னார்ல மாப்பிள்ள, அவர் லைஃபை பாதிக்கும். அது மட்டும் இல்ல, கலைவாணியோட லைஃபையும் சேர்த்து பாதிக்கும். இனிமேலாம் தயவு செஞ்சு தப்பு மட்டும் பண்ணிராதமா. அண்ணே, மனசை விட்டு சொல்றேன்னு, இது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்குதான் நான் அதை அனுபவிக்கிறேன். இதுக்கு காரணம் நீங்க தானே. சத்தியமா சொல்றேன்னு, நான் நிச்சயமா உங்க பேரை காப்பாத்துவேன். ஏன் தெரியுமா? நான் கோபியோட தங்கச்சின்னு. இன்னைக்கு உனக்கு கல்யாணம். இல்லப்பா. அப்பா, அது ஓகே சொல்லிச்சுப்பா. ஆக மொத்தத்துல இன்னைக்கு அந்த பொண்ணு கல்யாணப்பா. ஓகே சொல்லிட்டாளா? அப்ப ஒரே மேடல் ஆறு கல்யாணம். கல்யாண வீடு, கல்யாண. என்ன கோபி, என்னப்பா ரெட்டப்படையில கல்யாணம் பண்ண கூடாதுப்பா? என்னம்மா இது, ரெட்டப்படையில கல்யாணம் பண்ண கூடாதுங்கறீங்க? இப்ப கல்யாணமும் நிக்க கூடாது, இப்ப என்னப்பா பண்றது? மாமா, இன்னைக்கு நீங்க மாப்ள. ஆமா, உங்களுக்கு 60 கல்யாணம் நடக்கல, அதனால உங்களுக்கு அத்தைக்கு இன்னைக்கு கல்யாணம். அம்மாச்சி, ஒரே மேடையில இன்னைக்கு 7 கல்யாணம். உல்லாசமாவானத்தில கூடுகட்ட போரியளே, சந்தோஷமா வாழ்க்கையில ஜோடி கட்ட சேந்தியளே, எங்கெங்கோ பிறந்து இன்பத்தில் இணைஞ்ச மனசே. கல்யாணம் தான் வந்தாச்சுமா, சொந்தமெல்லாம் ஒண்ணாச்சுமா, எல்லாருக்கும் ஜாலி ஜாலிதா, அது கொண்டாடும் கல்யாண வீடுதா. இது கண்ணா பின்னா காதலாகலா. பல வீ